வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 9 தலைப்பு கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக ஞானிகளின் சாட்சியங்கள் பக்கம் 629 முதல் 634 வரை சூழ்நிலையை குறித்து திரு வெள்ளாமியின் கூற்று எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். திரு எட்வர்ட் வெள்ளாமி பூஸ்டனில் பேசியவற்றின் சாராம்சத்தை ஆர்வத்துடன் படிக்கலாம். அவர் கூறியதாவது, தொழிற்சாலைகளின் முறைமைகளின் போட்டிகளை குறித்து பொருளாதார இழிவுகளை குறித்த தீவிரமான கருத்து ஒன்றை உங்களால் உருவாக்க கூடுமானால், தரத்தை உயர்த்துவதற்கு அல்லது பொருட்களின் விலையை குறைப்பதற்கு உற்பத்தியை தேவைக்கு அதிகமாய் பெருக்கி விடுவது என்ற ஒரே ஒரு வழிதான் உண்டு என்ற உண்மையை கவனிக்க வேண்டும். மலிவு என்பதை வேறு விதத்தில் சொல்வதனால், போட்டியின் நிமித்தம் அசலை போன்று போலிகளை உருவாக்குவதிலும் பிரயாசத்தை வீணடிப்பதிலும் மட்டுமே போய் முடியும். ஆனால் பிரயாசத்தின் வீணடிப்பினால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அவைகள் எப்படி அழைக்கப்பட்டாலும் அவைகள் அருமையானவைகளாக இருக்கும். எனவே போட்டியின் நிமித்தம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அதிகமாவதனால்தான் மலிவாக்கப்படுகின்றது. குறிப்பிட்ட இந்த முறைமை முடிவில் அர்த்தமற்றதாக இருக்கும். நாம் மிக குறைவாய் பணம் செலுத்தி பெரும் அதே பொருட்கள் முடிவில் காரணமற்ற விலை குறைப்புக்கான வீணான போட்டியில் தேசம் முழுவதும் மிக அதிக விலை கொடுக்க வேண்டியவைகளாகிவிடும் என்ற ஒரு விஷயம் பலமுறை மெய்யாகிறது. வீணானவைகள் எல்லாம் முடிவில் நஷ்டமாகவே இருக்க வேண்டும். அதனால் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாடு திவாலாகிவிட்டதாய் அறிவிக்க வேண்டியதாகிறது. இதன் விளைவால் ஒருவர் செய்யக்கூடிய வேலைக்கு 3 பேர் போட்டியிடும்படி அமைந்து விடுகிறது. போட்டி என்ற நேர்மையற்ற நெறியை குறித்து பேசுவதென்பது இந்நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்குரிய பொருளாக இருக்கக்கூடும். நமது தற்போதைய தொழில் முறைமைக்கான ஒரு அம்சத்தை நான் தான் தடை செய்கிறேன். இதில் மிருகத்தனமும் பொருளாதார அறிவீனமும் மிகுந்த வலிமை பெற்றதாய் இருக்கிறதா என்றும், அதோடு கூட வேலைகளின் வலுவை பகிர்ந்தளிப்பதில் இருக்கும் கேவலமான விதத்தையும் குறிப்பிடுவது மிகவும் கடினமாய் இருக்கும். தொழிற்சாலைகளின் கசக்கி பிழியும் கூட்டமானது தொட்டிலையும் சவக்குழியையும் கொள்ளையிட்டு மனைவிகளையும் தாய்மார்களையும் அடுக்கலையிலிருந்தும் தளர் சூட்டிலிருந்தும் வயோதிகரையும் வெளியே எடுத்து விடுகிறது. அதே சமயத்தில் 1000 வலிமை மிக்க மனிதரையும் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளுக்காக கூக்குரலிடும் களத்தை நிரப்பும்படி செய்கிறது. பெண்களும் குழந்தைகளும் பிள்ளைகளும் கடுமையாய் வேலை வாங்குபவர்களிடத்தில் அனுப்பப்படும் வேலைகளில் ஆண்களோ ஏதும் செய்ய முடியாமல் நிற்கிறார்கள். தகப்பன்மாருக்கு வேலை இல்லை, ஆனால் குழந்தைகளுக்கோ ஏராளமாய் இருக்கின்றது. பிறகு என்ன, எதிர்கொண்டு வருகிறதான அழிவுக்குரிய ஒரு முறைமையை குறித்து ஒரு எச்சரிப்பு என்ற ரகசியமே. இதன் கீழ் இதை 2 தரம் செய்வதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. தேவைக்கு அதிகமாக செய்வதை தவிர்த்து எந்த வியாபாரமும் செய்ய முடியாது. தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்வதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. தேவை நிறைந்து இருக்கும் தேசத்தில் வலிமையும் ஆர்வமும் உள்ள கரங்களுக்கு வேலை வாய்ப்பை காண முடியாது. முடிவில் பிணி நீங்கிய பின் குணமடைதல் தாமதமாகும். ஒரு நிலையை தொடர்ந்து ஒவ்வொரு சில வருட இடைவெளியிலும் முழுமையான வீழ்ச்சியை மட்டும் பலனாக பெறும். ஒரு தீய ராஜாவுக்காக அவருடைய ஜனங்கள் துக்கம் அனுஷ்டிக்கும் போது அந்த அரியணைக்கான வாரிசு இதைவிட மோசமாக இருப்பான் என்பதுதான் முடிவாக இருக்கும். போட்டிகள் நிறைந்த முறைமைகளின் சிதையினால் ஏற்பட்டிருக்கிற தற்போதைய துன்பத்திற்கு இதுவே விளக்கமாக அமைகிறது. ஏனெனில் மோசமான காரியங்கள் கடுமோசமாய் போய்கொண்டிருப்பதற்கான பயம் இருக்கிறது. சுண்டுவிரல் அளவுக்கான கூட்டானது இடுப்பளவு ஆன போட்டியை காட்டிலும் பருமனாக இருக்கும். பின்னான முறைமையானது ஜனங்களை சாட்டையினால் அடிக்கும் போது டிரஸ்டுகளோ அவர்களை தேர்தலை கொண்டு துன்புறுத்துகின்றன. வனாந்திரத்தில் இருந்த இஸ்ரேல் பிள்ளைகளைப் போல இந்த வினோதமான ஆபத்து பார்வோனின் இருப்பு கோளாட்சிக்கு கூட பெருமூச்சு விட வைக்கிறது. உற்சாகமற்ற இதயங்கள் உற்சாகப்படும்படியானதொரு நம்பிக்கை வாக்குத்தம் செய்யப்பட்ட பூமி விஷயத்திலும் இருக்காதா என்று நாம் பார்க்கலாம். முதலாவது, சுதந்திரமான போட்டி முறைகளான பழைய நிலைமைக்கு வருவதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்று நாம் விசாரிப்போம்.
வியாபாரத்தில் கூட்டு முயற்சிக்கு பதிலாக போட்டி என்பது தற்போதைய உலகளாவிய இயக்கமற்ற இயக்கமாய் மாறும்படி வழிநடத்திய காரணங்களை குறித்த ஒரு யோசனை நிச்சயமாய் யாரையும் சமாதானப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். கடைசியானதும் தற்போது இருக்கக்கூடியதுமான சந்ததியாரின் கண்டுபிடிப்புகளின் பலனாய் பெருமளவில் முதலீட்டின் திறமை அதிகரித்து இருக்கிறது. இதற்கு முன்னிருந்த யுகங்களில் வியாபாரத்தின் அளவும் நோக்கமும் இயற்கையான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டிருந்தன. ஒரு நிறுவனத்தினால் அனுகூலப்படக்கூடிய முதலீட்டிற்கு வரைமுறைகள் இருந்தன. உலகத்தின் எல்லையை காக்கவோ எந்த ஒரு வியாபாரத்தின் நோக்கத்திற்கோ இன்று எந்த வரைமுறையும் இல்லை. ஒரு நிறுவனத்தினால் உபயோகப்படுத்தக்கூடிய முதலீட்டிற்கு மட்டுமன்றி அதனால் இருக்கும் முதலீட்டின் அளவுக்கு தக்கதாக வியாபாரத்தின் பாதுகாப்பிலும் திறமையிலும் அதிகரிப்பும் கூட ஒரு எல்லையில்லாமல் இருக்கிறது. கூட்டினால் ஏற்படும் பொருளாதார நிர்வாகமும் அதே விதமாய் முக்கிய தொழிலின் பிரத்யேக உரிமையினால் வரும் வியாபார சந்தையின் மீதான கட்டுப்பாடும் டிரஸ்டுகளின் தோற்றத்துக்கான மிக திடமான காரணங்களாக இருக்கின்றன. ஆனால் டிரஸ்ட் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் வியாபாரங்களில் மட்டுமே கூட்டு முயற்சியின் கொள்கை இருக்கின்றது என்று மட்டும் நினைத்துக் கொள்ளக் கூடாது. இது இந்த இயக்கங்களை பெரிதும் குறைத்து மதிப்பிட்டு விடுவதாக ஆகிவிடக்கூடும். டிரஸ்டுகளுக்கு மிக நெருக்கமான கூட்டு முயற்சிகளின் நிலைகள் அநேகம் இருக்கின்றன. மேலும் தங்களுக்கு முன்னிருந்த போட்டியாளர்களின் கூட்டணி இன்றி சில வியாபாரங்கள் நடத்தப்படுவதை தற்போது காணலாம். தொடர்ந்து மிகவும் நெருக்கமாய் வரும்படியான நோக்கத்தில் இருக்கின்றன. இப்படிப்பட்டதான புதிய நிலைமைகள் நிலவ ஆரம்பித்த காலம் முதல் பெரிய வியாபாரங்களின் முன்னால் சிறு சிறு வியாபாரங்கள் மறைய துவங்கிவிட்டன. ஆனால் மக்களுடைய கவனத்தை கவரும்படியால் இந்த நடவடிக்கைகள் மிகுந்த தீவிரமாய் இருக்கவில்லை. ஆனால் நாளாக நாளாக அவைகள் கவனத்தை கவர ஆரம்பித்தன. இவைகள் நாசத்தால் அழிந்துவிடக்கூடிய சுதந்திரமான போட்டி முறைமைகளின் முக்கிய அம்சங்களாகிய சிறு வியாபார நிறுவனங்களின் கூட்டங்களுக்கு எதிராக கடந்த 20 வருடங்களாய் பெரிய கூட்டு நிறுவனங்கள் அவர்களை கூண்டோர் அடித்துவிடும் ஒரு யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. வியாபாரத்தில் தனிநபர்கள் முதலீடு செய்யும் கொள்கைகளை நாம் கைவிட்டுவிட முடியுமா என்று பொருளாதார நிபுணர்கள் வேகத்துடன் வாதித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த கொள்கைகள் கடந்து போய் சரித்திரங்களாகிவிட்டன. மிகப்பெரிய முதலீட்டினால் தாங்கப்பட்டால் உரிய தற்போதைய வியாபார உலகத்தில் தனிநபருக்கு வியாபாரம் செய்ய இயலாத காரியமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் சிறு வியாபாரிகளை அழித்த கூட்டத்தின் முதலீட்டுக்கான திறமைகள் அதே விதத்தில் அதிகரித்திருக்கின்றன. தங்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் நிபந்தனைகளை விதித்துக் கொள்வதற்கான அவசியத்தினால் தங்களை அழித்த அரக்கர்களை அது கட்டுப்படுத்தி வருகிறது. வரும் சந்ததி போரை கைவிட வேண்டும் எனில் பரஸ்பர சர்வ நாசத்துக்கான அச்சுறுத்தலை அளிக்கும் அளவிற்கு அவர்களது கரங்கள் அத்தனை அழிவுக்குரியதாய் ஆகிவிட்டது. ஆகவே முதலீட்டு நிறுவனங்கள் எண்ணிக்கையிலும் சக்தியிலும் அதிகரிப்பது தங்களது சுய பாதுகாப்பிற்காக போட்டியை குறைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை நவீன வியாபார உலகம் உணர்கிறது. போட்டிக்கு பதிலாக கூட்டுறவு என்ற கொள்கையை மிகப்பெரிய வியாபார நிறுவனங்களுக்கு முதன் முதலில் பயன்படுத்திய போது மற்ற குழுவினர் எல்லாம் உடனடியாகவோ அல்லது கொஞ்ச காலம் கழித்தோ இதையே கடைபிடித்தனர். இல்லாவிடில் அழிந்தன. தனிநபரை காட்டிலும் நகராட்சி அதிக வலிமையுடையதாய் இருந்தது போல கூட்டுறவு ஸ்தாபனங்கள் நகராட்சியை மிஞ்சிவிட்டன. இந்த பொருளாதார வளர்ச்சியின் அவசியத்தை பரிசோதிக்கும்படியான அரசாங்கத்தின் செயலானது காலத்திற்குரிய ஓட்டத்தில் ஒரு சூழலை உண்டாக்குவதை காட்டிலும் வேறு எந்த பரிசோதனையும் செய்ய முடியவில்லை. முற்காலத்தில் வியாபாரத்திற்கான கடன்களின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய நிலப்பரப்பை கண்டுபிடித்தனர். ஆனால் தற்போது அது அடைக்கப்பட்டு ஒவ்வொரு வாரமும் தனிநபரின் ஒரு புதிய கூட்டுறவு ஸ்தாபனம் உருவாகி கொண்டிருக்கின்றது. நாட்டின் தற்போதைய பல்வேறு தொழிலக குழுக்களின் உறுதியான ஒருமைப்பாட்டை பார்க்கும் போது மாபெரும் வணிக கூட்டுறவு ஸ்தாபனங்கள் ஒரு சில வெற்றியின் அம்சங்களினால் 15 வருட காலத்திற்குள் 1889 முதல் 1905 வருடங்களுக்கு ஒரு முழுமையை பெற்றுவிடும் என்பது நிச்சயம். ஜனங்களுடைய கைகளில் இருந்து நாட்டின் தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தை எடுத்து அதை சில சிறப்பான டிரஸ்டுகளின் நிர்வாகத்திற்குள் கொண்டு வருவதற்கு நிச்சயமாய் மிக முக்கியமான சமூக பின்விளைவுகள் இல்லாமல் இருக்க முடியாது.
அதுவும் இப்படிப்பட்ட விளைவுகள் நடுத்தர வர்க்கத்தின் மீது அசாதாரணமானதாக இருக்கும். ஏழைக்கும் படிக்காதவர்களுக்கும் இது ஒரு பிரச்சனையாக இனி இருக்காது. அவர்கள் வேலையை அவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் படித்தவர்களும் வசதி படைத்தவர்களுக்கும் பிரச்சனை. ஏனெனில் வியாபாரம் செய்யவும் முதலீடு செய்யவும் வியாபாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஏனெனில் முன்பெல்லாம் போட்டி சுதந்திரம் உடைய வியாபாரங்களை எல்லாம் இப்போது கூட்டுறவு ஸ்தானத்தில் முடக்கப்படுகிறது. இந்த கஷ்டம் தொடர்ந்து அதிகரிக்கும். நடுத்தர வர்க்க வியாபார வகுப்பினர் பாமரர்களாக மாறிவிடுகின்றனர். தற்போதைய குறிப்பிட்ட வழியில் தொழிற்சாலைகள் நடத்தப்படுமாயின் அதன் இறுதி முடிவை முன்குறிப்பது அவ்வளவு கடினம் இல்லை. முடிவாக இன்னும் குறுகிய காலத்திற்குள்ளேயே வியக்கத்தக்க அளவிற்கு சொத்துக்களுடைய ஒரு 100 குடும்பங்கள் ஒரு புறமும் மறுபுறத்தில் தங்களது ஜீவனக்காய் தொழிலின் மீது சார்ந்திருக்கும் சம உரிமையை இழந்து பணியாளர்கள் என்ற நிலைமைக்கு அதற்கும் கீழாகவும் தாழ்த்தப்பட்டு பெருந்திரளான உழைப்பாளிகளான ஆணும் பெண்ணும் தங்களுடைய நிலைமையை உயர்த்தி கொள்ள எந்தவித நம்பிக்கையும் அறவே இல்லாமல் வருடத்திற்கு வருடம் நம்பிக்கையற்ற நிலையில் அடிமைத்தனத்திற்குள்ளாக மூழ்கிக் கொண்டிருக்கும் மற்றொரு கூட்டம் என்று சமுதாயம் இரண்டு பிரிவாக பிரிந்துவிடும். இது மிகவும் மனதிற்கு ரம்மியமான ஒரு சூழல் அல்ல. ஆனால் இது வணிக கூட்டுறவு முறையினால் சமுதாயத்தின் விளைவுகளை மிகைப்படுத்தி கூறும் கூற்று அல்ல என்று நான் உறுதியாய் கூறுகிறேன். இப்படி எல்லா தீமைகளுக்கும் தேசிய மயமாக்குதலே பரிகாரம் என்று திரு பெல்லாமி குறிப்பிடுகிறார். அதை நாம் பிறகு ஆராயலாம். இதனை தொடர்ந்து வரும் பகுதியான போதகர் டாக்டர் எட்வர்ட் மெக்லைன் என்பவரது கருத்து எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 634 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.